ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அஜித் டெக் அஃபிஷியல். நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி உங்களுக்குன்னு தனி வாட்டர் மார்க், அதாவது உங்கள் சேனலுக்கு வாட்டர் மார்க் எப்படி கிரியேட் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது, நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கான ஆளுநர் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தினமும் அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறையா நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணாங்கன்னா, இந்தமாதிரி லோகோ அனுப்பிவிட்டு இந்தமாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரோவர்ஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் எப்படி தான் வரும், நியூ டெக்ஸ்ட் இருக்கிறத டெலிட் பண்ணிக்கும். டெலிட் பண்ணிட்டு நாலாவது ஆப்ஷன் லேயர் ஆட்டிருக்காக செலக்ட் பண்ணிட்டு கலர் சூஸ் பண்ணிக்கும். இல்லை கிரேடியன்ட் கலர்னு இருக்கும், கலர்கிட்ட போயிட்டு பிளாக் கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ப்ளஸிமில் கொடுத்து ஃப்ரம் கேலரி கொடுங்க. ஃப்ரம் கேலரினா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். ஸோ வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த நான் இப்போ யூஸ் பண்ணிக்க எல்லா ஃபோட்டோவும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். அப்போனா தான் இந்தமாதிரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். எல்லா பேர் சேனல் வச்சுருப்பீங்க. ஸோ சேனல் வச்சுருக்க எல்லாத்துக்கும் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கொடுத்துருக்க எல்லா இமேஜோட லிங்க்கும் நான் ஒரே ஃபைலாக நான் கீழே கொடுக்குறேன், ஒரே லிங்க்காக. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்க உங்களுக்கு வேணுங்கிறத நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு வேணால் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இதுக்கு சொல்லிடுறேன். யூடியூப் அண்டு வந்து இன்ஸ்டாக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்தமாதிரி யாரும் வச்சிருக்க மாட்டாங்க இந்த யூடியூப் லோகோ. ஸோ வந்து நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து யாருமே யூஸ் பண்ணாதமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 10-15 லோகோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சைஸ் வச்சுட்டு அந்த மேக்னெட்டிக் சிம்பிளை கொடுத்து சென்டராக வரமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கோம். ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நம்ம வந்து நம்ம சேனல் நேம் எழுதாமே வச்சுக்கோம். அதனால தான் சொல்கிறேன் ப்ளஸ் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நியூ டெக்ஸ்ட்னு டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த நியூ டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு சேனல் நேம் எழுதிக்கலாம். நான் அஜித் டெக் அஃபிஷியல்னு எழுதிக்கிறேன். பாருங்கள், ஒரே நிமிஷம், நான் கீபோர்டை மாற்றிக்கிறேன். அஜித் டெக் அஃபிஷியல்னு எழுதிக்கிறேன். ஸோ உங்கள் சேனல் நேமை நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன சேனல், உங்கள் சேனல் நேம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. நான் வந்து அஜித் டெக் அஃபிஷியல்னு எழுதிட்டேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ரெண்டாவதாக அந்த ஏ சிம்பிளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏபி ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும், ஏபின்னு போட்டு ஃபாண்ட்ன்னு இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறையா ஃபாண்ட் இருக்கும். நான் உன்னை சூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை வேணாலும் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கையில் இழுத்திங்கனாலே போதும், வந்துடும். இப்போ வேணுங்க சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் நான் ஃபாண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். பாருங்கள் இது எப்படி பிஎன்ஜியாக மாற்றது நான் சொல்லிடுறேன். ஃபாண்ட்டுக்குள்ளே போயிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட் இருக்கும் டிஃபால்ட்டாக. அவங்க வந்து இது வந்து ப்ரோ வெர்ஷன் லிங்க். இதை ஒன்றும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியுது நிறையா இது இருக்குன்னு. நான் இதுவே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இதுக்கு வரமே யூடியூப்னு வந்து நம்ம அஜித் டெக் அஃபிஷியல்னு வரமே வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. ஸோ வச்சாச்சு. வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோ. நாலாவது ஆப்ஷன் கொடுத்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆட் பண்ணலாம். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிடுங்க. பிளாக் கலர் எனபிள் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 8 இல்லைனா 7-5 அப்படி வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலர் தெரிகிற மாதிரி. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ் பட்டன் கொடுத்து சேவ் இமேஜ் கொடுத்து டிஃபால்ட்டுன்ற இருக்கால அல்ட்ரான்னு கொடுத்துக்கோம். அல்ட்ரான்னு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ வந்து நான் சேவ் பண்ணல, நான் வெளியே வந்துடுறேன். இதையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். நான் பின்னாடி வந்து பேக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் கலரு. ஸோ தெரியுங்கிறதுக்காக ஃப்ரம் கேலரி கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டு இப்போ ஆல்பம்ஸ் போய்க்கிறேன். ஆல்பம்ஸ் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்ஸ்டாகிராம் சொல்லிடுறேன்னா யூடியூப் சொல்லி தந்தாச்சு. ஸோ இந்தமாதிரி தான் எல்லா யூடியூப் லோகோக்கும் பண்ணணும். நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு சொல்லி தந்துறேன். இன்ஸ்டாகிராமுக்கு இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லோகோன்னு சொல்லலாம். அதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே இருந்தது. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தமாதிரி இன்ஸ்டாகிராம் யாரும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கரெக்டாக சென்டர் பொசிஷன் வரமே வச்சுக்கோங்க. இப்போ வந்து வச்சாச்சு. வச்சுட்டு இதை வந்து நான் வந்து ஒரு அதாவது வந்து அந்த ஃபுல்லாக சைஸை பெருசு பண்ணி நான் வந்து சென்டராக வரமே வச்சுட்டேன். வச்சுட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் எழுதணும். ஸோ வந்து அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு நான் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நியூ டெக்ஸ்ட்ன்றது டபுள் டேப் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். நியூ டெக்ஸ்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டு நான் அஜித் அஜித் அண்ட் அண்டு என்னோடய இன்ஸ்டா நேம் போட்டுக்கிறேன். தண்டபாணின்னு போட்டுக்கிறேன், எங்கள் அப்பா நேமு. ஸோ வந்து அப்படி போட்டுக்கிறேன் நான், அஜித் தண்டபாணின்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் இன்ஸ்டா ஐடி என்னவோ அதை போட்டுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சென்டராக வச்சுட்டு ஏன்ற சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்கிற அதில் போய்ட்டு ஏபின்ற ஒரு ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டுக்கு போய்க்கோங்க. ஃபாண்ட்டுக்கு போய் நான் ஆட் பண்ணி வச்சுக்க ஃபாண்ட் ஏதாவது சும்மா ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு இதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது ஜஸ்ட்டு சொல்லி காமிக்கிறக்காக தான் அந்த ஃபாண்ட் எனக்கு தேவையில்லை. வேறு ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் நான் வந்து போல்ட்டான ஃபாண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாக்கு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபாண்ட்டு வேணால் டாஃப் ஃபாண்ட்டாக கம்பா போய்க்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக வரமே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது பார்க்கவே இன்ஸ்டாகிராம் லோகோ. இதேமாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி மைண்டை பொறுத்து நீங்கள் வந்து இந்தமாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிக்கிறேன். நாலாவதாக்க லேயர் ஆப்ஷன் கொடுத்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இதுக்கு நான் வந்து ஸ்டோக் எனபிள் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் எனபிள் பண்ணிட்டு ஸ்டோக்கை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன்.
சைஸாக நான் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். நீங்களும் அந்தமாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டோக் வேணால் எனபிள் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்க. மேலே சேவ் ஐக்கான் இருக்கும், சேவ் கொடுத்து சேவ் எஸ் இமேஜ் கொடுத்துருக்கோங்க. டிஃபால்ட்டாக அல்ட்ராவில் சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு இது வேணாம். ஸோ வந்து இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சு நம்ம என்ன பார்க்கலாம்னா, நான் இப்போ டிஸ்பிளேயில் கட்டுற மாதிரி லோகோ எப்படி எடிட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் முக்கியமானது. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. பின்னாடி வந்து பிளாக்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து பிளாக் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நாலாவது அக்க ஷேப்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஆட்டை வரும். இதை வந்து நீங்கள் கையிலே கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கையிலே கஸ்டமைஸ் பண்ணி வேணுங்க சைஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்து கையில் கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக இழுத்து வச்சுக்கோங்க. கையில் அந்த ரவுண்டு சிம்பிளை செலக்ட் பண்ணி இழுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். இப்போ வச்சுட்டீங்க, இந்த சைஸ் போதும் எனக்கு. வச்சுட்டு மறுபடியும் ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து ஷேப்ஸ்க்குள்ளே போய்க்கிறேன். ஷேப்ஸ்க்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். சின்னதாக வச்சுக்கிறேன். சின்னதாக வச்சு அதுக்குள்ளே வரமே வைக்கணும். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணனா, கீழே வந்து கலர் ஆட் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக வரமே வச்சுக்கிறேன் நான் நடுவில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு கலர் இருக்கும் பார்த்திங்களா, ஆரஞ்சு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணணும். நான் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டாக வந்து அந்த ஒயிட் கலர் தெரியணுங்கிறதுக்காக பின்னாடி வந்து பாடர் லைன் ஆட்டேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வரமே, ஆரஞ்சு கலர் பாக்ஸ் வரமே வச்சுக்கோங்க. இப்போ வச்சுருப்பீங்க. கரெக்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து டைம் எடுத்துக்க வைக்க இருக்குது. வச்சுட்டு இப்போ வந்து பிளாக் கலராக மாற்றி விட்ருங்க. பிளாக் கலர் மாற்றி விட்டுனா இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நடுவில் வந்து கேப் இருக்காமல் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு மறுபடியும் ஷேப்ஸ்க்குள்ளே போய்க்கிறேன். ஷேப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாலாவதாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதை ஷேப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த நடுவில் வந்து ஒரு கேப்பாட்ட வந்துச்சுங்களோ அதுக்காக தான். இதுலேயும் நான் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக வச்சுக்கிறேன். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரமே வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். இந்தமாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இது வந்து கலர் எப்படி மாற்றதுன்னா, இப்போ வந்து நான் கரெக்டாக வச்சுக்கிறீங்கிட்டு வச்சுட்டு மூணாவதாக இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைடில் போயிட்டு கலர் சூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து கையில் கஸ்டமைஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க பெருசாக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து நடுவில் கட்டாகிறமே இது இதாகுது. நான் கொஞ்சம் பெருசு பண்ணி நான் பெரிய இதாக கட் பண்ணிக்கிறேன். நடுவில் வைக்கணும் வைங்க, இல்லை சைடில் வைக்கணும் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். நடுவில் வந்து இதவே இன்னொன்று காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சைடில் வரமே வச்சுக்கிறேன். இந்த சைடில் கட்டாகி அந்த சைடில் கொஞ்சம் கட்டாகிறமே வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து இப்போ காப்பி அந்த செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். கீழே காப்பின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துக்கேன். காப்பி கொடுத்துட்டு இன்னொரு காப்பி வந்துருச்சு. இதவே பார்த்திங்கன்னா இங்கே வரமே வச்சுக்கிறேன் இந்த சைடில். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கம் கட்டாகிறமே வந்துச்சு. வந்து சேவ் பண்ணிக்கோ. மேலே இருக்க சேவ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதிலே வந்து நம்ம நேம் எழுதலாம். ஸோ வந்து இப்போ எழுத வேணாம், நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு அல்ட்ராவில் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பார்டர் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இப்படி இது பண்ணுறேன்னா சாரி, இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இப்போ டிஃபால்ட்டாக இப்போ இன்டர்ஃபேஸ் முதல்ல இருந்தமே வந்துச்சு. இப்போ ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து கேலரி போய்க்கலாம். கேலரி போயிட்டு இப்போ நம்ம அந்த சிலையை பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு நான் இது வந்து ரிலேட்டிவ் சைஸ் கொடுத்து பெருசாக்கிறேன். கரெக்டாக அதுக்கு செட் ஆகிற மாதிரி மூணாவதாக்கு ஆப்ஷனை கொடுத்து ரிலேட்டிவ் சைஸ் கொடுத்துட்டு பெருசாகிக்கிறேன். கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, நாலாவதாக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பின்னாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மூணாவதாக்கு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு மூணாவதாக்கு ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலரை வந்து கட் பண்ணுறதுக்கு எரேஸ் கலர்னு இருக்கும். அதில் வந்து எனபிள் கொடுத்தீங்கன்னா கலர் கட் ஆகும். இதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். அந்த பென்சில் ஐக்கனை கொடுத்து அந்த கலர் பிளாக் கலர் மேலே வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் கட் ஆகிடுச்சு. அந்த ஒயிட் கலர் பார்டர் மட்டும் இருக்குது. ஸோ வந்து வச்சுட்டு மேலே ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு நம்ம வந்து அதாவது வந்து நம்ம சேனலோட நேம் எழுதிக்கோம். ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் கொடுத்தா டபுள் டேப் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து அஜித் டெக் யூடியூப்னு போட்டுக்கிறேன். யூன்னு போட்டு ஒரு கோடு போட்டு டியூப்னு போட்டுக்கிறேன். சும்மா ஸ்டைலிஷ்க்காக யூடியூப்னு போட்டு அஜி ஒரு ரெண்டு ஸ்லாஷ் விடணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டு இது ஸ்லாஷ் போட்டேன். போட்டு அஜித் டெக் அஃபிஷியல்னு போட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு ஏன்ற செலக்ட் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கோ. அதில் போய்ட்டு ஃபாண்டில் போயிட்டு இதில் டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு சொல்லி காமிக்கிறதுக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நிறையா ஃபாண்ட் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ ஒன்றுன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபாண்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். நான் இதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் முன்னாடி வந்து இதில். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் அந்த கேப் விட்டு விட்டு வரமே இருக்கும். நான் வந்து இந்த சைஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் கொடுத்து ஸ்ட்ரோக் லெவலை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். அதிகப்படுத்திட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. இது வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாகிக்கோங்க அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அந்த பார்டர் வந்து லைட்டாக பெருசாகிக்கோங்க. இதை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வச்சாச்சு. கரெக்டாக வந்து அந்த பார்டரை கொஞ்சம் நான் பெருசாகிக்கிறேன். ஸோ அந்த பார்டரை பெருசாகிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வரமே இருக்குது. இப்போ ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு. இந்த மாதிரி லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட உங்களோட கருத்து என்னென்னு, யார் யார் ஃபுல் வியூ பண்ணிங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் சந்திப்போம். நம்ம நிறைய நாள் வீடியோ போடாமல் இருந்தனால தான், ஸோ வந்து எக்ஸாம் டைம்ன்றனால வீடியோ போடாமல் வந்து, ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கிட்டா தொடர்ந்து வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.